ஸ்ப்ட்டமில் வி வாங் கிரிப்டமில் ஹோப்பி டெங்கு இந்த வீடியோவில் பண்ணிட்டு வீடு லைக் பண்ணி வந்து ஆசோ சப்ஸ்கிரைப் சொன்னோட சப்போர்ட் சேனல் அண்ட் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா டுவிட்டர் ட்விட்டரோட அக்கௌண்ட் அக்கௌண்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம் பிகாஸ் அதிலையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் பிகாஸ் அதில் தான் வந்து பார்ட்னர்ஷிப் அப்டேட்ஸ் அந்த அதர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்ட் அப்டேஸ் எல்லாமே ட்விட்டரில் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் கம்யூனிட்டி ஸோ டெலிகிராம் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா அது அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஸோ டெலிகிராம் கம்யூனிட்டியிலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன எதுவும் டவுட்ஸ் அண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியாத நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க ஸோ ஒரு கம்யூனிட்டியா இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அபவுட் சேன்லிங் சேன்லிங் பொட்டன்ஷியல் திங்ஸ் அண்ட் அதோட இம்பார்டன் பார்ட்னர்ஷிப் அண்ட் அதோட ஹியூஸ் பொட்டன்ஷியல் ப்ரைஸ் பொட்டன்ஷியல் பார்க்க போறோம் போலாங்கிறது பார்க்க போறோம் அட் சேம் டைம் செயின்லிங் இல்லைன்னா டீஃப்பாக இல்லை ஸோ அப்படி ஒரு பொட்டன்ஷியல் காயின் தான் வந்து செயின்லிங் ஸோ அதோட கொஞ்சம் டீப்பாக செயின்லிங்கோட டீப்பாக அதோட எக்கோசிஸ்டம் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஸ் இருக்கா அண்ட் இன்னொரு விஷயம் அதாவது ஃபண்டமெண்டலாக ஒரு பெரிய விஷயம் நடக்குது அந்த அதை பற்றி நான் மேஜராக பார்க்க போகிறோம் செயின்லிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் ஸோ அதை பற்றி மேஜராக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வி வில் பி அனலைசிங் கான் டெக்னல் அலாலசிஸ் பார்ப்போம் இத்தீரியம் அண்ட் அதர் ஆல்கான்ஸ் ஒரு டெக்னிக்கல் அலாலசிஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆல்கான் சீன்க்கும் பார்ப்போம் அண்ட் ஆல்காயின் சீசன் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் காயின் அதாவது டூ தௌசண்ட் செவன்டீனில் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் ஒரு காயின் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அந்த காயின் வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி ஆல்காயின் சீசன் எப்படி இருந்திருக்குங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ அதே நான் எக்ஸ்பெளைன் பண்ணுவேன் அண்ட் தட்ஸ் அ மெயின் திங் ஸோ ஸ்டேட் யூன் அண்ட் லெட்ஸ் ட்ரா திஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மார்க்கெட் பண்ணிடுவோம் பண்ணிக்கோ காய்க்கோட டாப் டென் கோயின்ஸ் பாஸ் டொண்டி ஃபோர் ஃபார்மென்ஸ் பார்த்தீங்கன்னா மினஸ் டூ பாயிண்ட் ஃபோர் பிட் கோாயின் மிட்காயின் மைனஸ் டூ பாய் சாரி மினஸ் ஃபோர் பாயிண்ட் டூ டவுன் இத்திட்ட மனஸ் டூ பாயிண்ட் ஒன் டவுன் ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா டோமினன்ஸ் பிட்காயின் டாமினன்ஸ் ட்ராப்பிங் ஸோ இது மைனஸ் ஃபோர் பாயிண்ட் டூ இது ஜஸ்ட் மைனஸ் டூ பாயிண்ட் ஒன் தான் டவுனாக இருக்கு அண்ட் வி ஹேவ் ஹோல் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் டவுன் எக்ஸாபி மைனஸ் த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்ட் டவுன் கடோனும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆப் கார்டோனோ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வில் பி

ஸ்டெல்லர் மைனஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆன் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா குவீட் பேரிஷ் அது ரொம்ப பெரிய ட்ராப்லாம் இல்லை ஸ்மால் ட்ராப் தான் அண்ட் கேனர்ஸ் பாஸ் டென்டி கேனர்ஸ் பார்த்தீங்கன்னா கவர் அவுட் டோக்கன் தேர்ட்டி பாயிண்ட் செவன் பெர்சன்ட் ஆப் நியர் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆப் எம்டி செட் டாலர் செவன்டீன் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் வேவ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப்

டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் பிட்காயின் அண்ட் அதர் அட்காயின்ஸ் பார்ப்போம் ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு டெக்னிக்கல் அலிசிஸ் பார்ப்போம் பிட்காய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த ஒரு ரைசிங் வெஜ்ஜில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அட் த சேம் டைம் அது மூவ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் கொடுத்துச்சு அகெயின் கரெக்டாக அந்த வெஜ்ஜில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்பர்ட் மூமெண்ட் அகெயின் இப்போ ஒரு ட்ராப் கொடுத்துச்சு இப்போ ஒரு ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் சப்போர்ட்டட் பை இந்த இந்த சப்போர்ட் கொடுத்துருக்கு அண்ட் நம்ம வந்து இதை ஷார்டை டைம் ஃப்ரேமில் போன போய் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டு டைம் ஃப்ரேம்ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோர் பேட்டர் ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஓகே இது வந்து ஒரு பெரிய ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு ஸ்மால் ஒரு ஓரளவு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் ஸோ இந்த லெவலில் வரும் சாரி இந்த லெவலில் வரும் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டன் அண்ட் அதோடய டார்கெட் பார்த்தீங்கன்னா Drop would bring correct கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வர கொண்டு வரும் அதே மாதிரி அந்த ஏரியா வந்து and அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஏரியாவில் இருந்து இன்னும் கீழே போகல ஆக்சுவலாக சொல்ல போறோம் and இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒன் ஆஃப் the head அண்ட் shoulder pattern மாதிரி தான் இருக்கும் ஸோ நமக்கு நிறைய ஹெட் அண்ட் shoulder pattern இருக்கு இதில் இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஸோ இதுவும் ஒன் ஆஃப் the ஹெட் அண்ட் shoulder pattern ஸோ இந்த பேட்டர்னோட டார்கெட் பார்த்திங்கன்னா லிட்டர்பேட் ஹையராக இருக்கும் அண்ட் அது அதே மாதிரியே இந்த ஒரு இதை பிரேக் பண்ணிருக்கு பிரேக் பண்ணி இங்கே வர வரணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் டாலர் வரைக்கும் வரணும் பட் இது வரைக்கும் வரல அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரை இன்னும் இன்வாலிடேட் பண்ணலை ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரை இன்னும் இன்வாலிடேட் பண்ணல இதுக்கு மேலே போ இதுக்கு மேலே போகணும் அட் த சேம் டைம் பார்த்திங்கனா ஷார்ட்டர் ஹெட் அண்ட் ஷோல்டரை வந்து இன்வாலிடேட் ஆல்மோஸ்ட் இன்வாலிடேட் பாயிண்ட்டுக்கு வந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இது உள்ள வந்துருச்சு இதுக்குள்ள வந்திருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த இதுல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெண்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் என்னங்கிறது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவ் வந்து எப்படி தெரியும்னா இது வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு டிரையாங்கல் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா தெரியும் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஸோ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்மட்ல இருக்கு ஒருவேளை இது வந்து பொட்டன்ஷியல் சப்போர்ட் இருந்துச்சுன்னா அகெய்ன் இட் கேன் கோ அப் மேலே போகலாம் அண்ட் மேலே பிரேக் ஆச்சுன்னா டார்கெட் வில் பி அதே மாதிரி கீழே திருப்பி மறுபடியும் வந்து கீழே பிரேக் ஆச்சுன்னா டார்கெட் வில் பி ஹியூச் அதுக்கு முன்னாடி எப்போ அது கன்ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ஷார்டர் ட்ரெண்ட் லைன் தான் எடுக்க முடியும் இந்த ஒரு ஷார்டர் டவுன்வோர்ட் ட்ரெண்ட் லைன் எடுக்கலாம் ஸோ இது வந்து இன்னும் ஃபர்தராக கன்ஃபார்ம் ஆனோம்னா இந்த ஷார்ட்டர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும் அட் த சேம் டைம் இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் பிட்கான பொறுத்த வரைக்கும் விச் இஸ் கரெக்டாக இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு பார்த்தா நமக்கு தெரியுதுங்கிறது பம்ப் ஜம்ப் ஆகுது பட் அட் த சேம் டைம்

இந்த இடத்து நான் டாப் மேலே அவுட் பிரேக் அவுட் ஆனால் சொல்கிறேன் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து டச் பண்ணணும் அகெயின் தேர்ட்டி நைன் எயிட் தௌசண்ட்லேருந்து ட்ராப் இங்கே ரீடெஸ்ட் பண்ணணும் ஸோ ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகெயின் பிரேக் ஆகணும் ஸோ இதான் பாசிபிள் சினாரியோ மேலே பிரேக் ஆச்சுன்னா அண்ட் இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இட் இப்படி ஹியூஜாக இருக்கும் பிகாஸ் ஓகே இந்த இதை ட்ரயாங்கிள்னு எடுத்துக்கிட்டா ஓகே இப்படி எடுத்துக்கிட்டா இப்போ ரெண்டு ஓகே ஒன்றொரு லைன் போடணும் அவசியம் இல்லை சேம் தான் அண்ட் இந்த ட்ரயாங்கிளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இப்படி ஹியூஜ் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன் கேஸ் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த டார்கெட் வில் பி ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் போது வாய்ப்பு இருக்குது அட் த சேம் டைம் கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா டூ அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி த்ரீ வர காமிக்கிது மேபி அங்கே ஒரு சாப்பிட்டு ரெசிஸ்ட் இருக்கிறதுனால டுவெண்ட்டி ஃபோர் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ எல்லாமே வந்து பிரேக் அவுட்டில் தான் தெரியும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிகர் சேஞ்சஸ்மே இல்லை ஸோ தட்ஸ் அ மேஜர் திங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன் ஹவர்லேயும் ஃபோர் ஹவர்லேயும் ஃபோர் ஹவர் பார்த்தாலும் நம்ம தெரியும் ஸோ ஃபோர் ஹவர்ல பார்த்தாலும் நமக்கு அதே தான் மேஜராக வந்து இந்த ஒரு ஒரு பர்டிகுலர் ட்ராயங்குலர் மூவ் ஆகிட்டு இருக்கு அண்ட் இதோட அப்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் ஜன்வரி நம்ம இப்போ வந்து செவன்டீன் ஆஃப் ஜனவரி இருக்கும் மேபி ஐ திங்க் இன்னொரு ஒரு வீக் இருக்குது ஸோ ஒரு செவன் கிட்ட இருக்கு பட் அது வரைக்கும் வெயிட் பண்ண அது வரைக்கும் ப்ரைஸ் இதுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை மேபி கீழே இல்லை மேலே பிரேக் ஆகலாம் அது எப்படி பிரேக் ஆகுங்கும்போது இப்போ நம்ம பிரேக் ஆகும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ தேட்ஸ் அ மேஜர் திங் அபவுட் பிட் கோயின் அண்ட் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மேஜர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர் ஆர் டைம் ஃப்ரேமில் ஸோ நான் டெய்லியில் போனேன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் சேம் திங் தான் ஸோ ரொம்ப எதுவும் சேஞ்சஸ் இல்லை பட் டெய்லியிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா க்ளியராக அந்த இதை வந்து சப்போர்ட்டாக எடுத்துட்டு இருக்குங்கிறது தெரியுது அண்ட் நான் இப்போ வந்து மேஜராக வந்து இன்னொரு சார்ட் வந்து காமிக்கிறேன் வீக்லியில் ஸோ வீக்லியில் வீக்லியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிட்ட க்ளியராக இருக்கும் ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா த ப்ரைஸ் இஸ் ட்ரேடிங் பிட்வீன் இம்பார்டன்ட் ஃபிப்னாச்சி லெவல் ஸோ பார்த்தீங்கன்னா க்ளியாக தெரியும் ஃபிப்னாச்சி லெவல் ஒன்று வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் டூ டுவெண்ட்டி த்ரீ இன்னொரு வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் ஒன் ஒன் ஜீரோ ஃபைவ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ட்ராப் ஆனது மேபி இங்கே வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகல அகெயின் இந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆக முடியாமல் ட்ராப் ஆன லெவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தேர்ட்டி தௌசண்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இதோட லோ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸோ ஃபிஃப்னாச்சி லெவல் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் நைண்டி ஒன் ஸோ கரெக்டாக அந்த லெவலில் வந்து டச் ஆகிட்டு தென் மூவ் இருக்குது ஸோ மேபி என்னென்னா இது ஒன்றில் இந்த ரெண்டு லெவலில் தாண்டி போகணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் திங் இல்லை இன்னும் ஒரு ஒன் வீக்கு மேபி ஒன் வீக் கேண்டில் இது இந்த ரெண்டுக்கும் நடுவையே ட்ரேட் ஆகலாம் அதாவது ஃபார்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் அகெயின் பேக் டு தேர்ட்டி இல்லை வந்து ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கலாம் ஸோ தேர்ட்டி ஃபை அந்த ஒரு இந்த ஒரு இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் அண்ட் சப்போர்ட்ஸ் ஒன் நடுவில் சைட் பை மூவாக ஆக ஆரம்பிச்சுன்னா ஸோ தேட்ஸ் எ மேஜர் திங் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சன் ஐ திங் சண்டே இன்ஸ் இனி வந்து செவன் ஹவர்ஸ் இருக்குது இந்த வீக்லி கேண்டோட க்ளோஸுக்கு ஸோ இந்த வீக்லி ஆண்டில் க்ளோஸுக்கு இன்னும் செவன் ஹவர்ஸ் இருக்குது அட் தி சேம் டைம் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் வீக் மூவிங் அவரேஜும் நாளைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த ஒரு வீக்லி ஆண்டோட க்ளோஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபர்தர் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ அது எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ இட் இஸ் அட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஸோ மேபி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிட்ட வந்துச்சுன்னா அண்ட் இட் வில் பி ஹை இந்த இனிமேல் பர்சென்டேஜ் ட்ராப் ஆகிறது வந்து குறைஞ்சிட்டே வரும் இது மேலே மூவாக மூவ் ஆக ஸோ மேபி இன்னொரு டூ வீக்ஸ் ஆஃப் சைட்வேஸ் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து தேர்ட்டி கேக்கு கொண்டு வந்துடும் ஒரு இன்னொரு டூ வீக்ஸ் வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு வீக் கேண்டில் வந்து சைட்வேஸில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டுவெண்ட்டி ஒன் வீக் மூவிங் ஆவரேஜ் வந்து ஈஸியாக வந்து தேர்ட்டி கேக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ தட்ஸ் மேஜர் திங் அபவுட் வீக்லி கேண்டில் ஸோ நம்ம வந்து ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் பார்த்துட்டோம் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் நான் சொன்ன ட்ராயங்கள் ஸோ அது அது வந்து மேபி இனி வந்து ஒன் கிட்டத்தட்ட ஒரு அது க்ளோஸ் அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுதுக்கு வந்து செவன் டேஸ் கிட்ட இருக்குது இப்போதே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நான் இப்போதையும் பார்க்கும்போது ப்ரைஸ் நல்ல நைட் கரெக்டாக இதில் ஜம்ப் ஆகிருக்கு அண்ட் இதான் மேஜர் திங் ஸோ இதையும் பிரேக் பண்ணணும் அடுத்த சேம் அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த லெவலை பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூமெண்ட் இங்கே இருக்கும் ஸோ இதையும் பிரேக் பண்ணி இதுக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா ஃபர்தராக வந்து ஈஸியாக மேலே போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது திஸ் இஸ் அபவுட் பிட் கோயின் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈத் ஈத் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் புல்லிஷ் நான் எப்படி சொல்கிறேன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் திங் இந்த சார்ட் வேண்டாம் ஓகே ஈத் வாய் புலியூஷனுங்கிறத நான் சொல்கிறேன் ஓகே ஈத் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிருந்துச்சு இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் நடுவில் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு ஒன் இங்கே ஒரு டூ ஆக்சுவலாக த்ரீ பிக்ஸ் இருக்கணும் பட் டூ பிக்ஸ் இருக்கு அண்ட் டூ பாயிண்ட்ஸ் கச்சாயிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாயிண்ட் கச்சா இருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இது இம்பார்ட்டன்ட் லைன் ஆக்சுவலாக அண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் அவுட் ஆகிருந்துச்சு பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலில் வந்து அகெயின் பேக் திருப்பி வந்து இங்கே வந்து இந்த ரெசிஸ்டன் சப்போர்ட் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு தென் இட் இஸ் அகெயின் இது வந்து வெளியே வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் மூவ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பிரேக் ஃபர்ஸ்ட் திஸ் லெவல் ஸோ இந்த இடத்துல நிறைய ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை அண்ட் இப்போ அங்கேருந்து இட் இஸ் லுக்ஸ் லைக் பம்பிங் பட் என்னன்னா இட் ஹேஸ் டு பிரேக் திஸ் லெவல் அட் சேம் டைம் இது பிரேக் பண்ணி இதுக்கு மேலே மூவ் ஆரம்பிச்சுன்னா இனி ஃபர்தராக மூவ் ஆகுதுக்கு வாய்ப்பு அதிகமான சான்சஸ் இருக்கு அண்ட் ஆல் டைம் ஹையன் சீக்கிரமாக பிரேக் பண்ணணும் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஸோ இதான் மேஜர் திங் இப்போ இது இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ஒரு லெவல் இந்த லெவல் இருக்குது தேர்ட்டி தௌசண்ட் செவன்ட்டி ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபர்தர் மேலே போகுது வாய்ப்பு இருக்கு அண்ட் இது என்ன விஷயம்னா இந்த ட்ரையாங்குளோர் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஓகே கன்சர்வேட்டிவ் டார்கெட் நம்ம எடுத்தா இது நான் ஒன் ஹவரில் பார்த்தா கொஞ்சம் கூட கிளியராக புரியும் ஓகே ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா மேபி அரவுண்ட் பிரேக் அவுட் டார்கெட் இப்போ பிரேக் அவுட்டுங்க தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி டாலர்ஸ் கிட்டே வருது பார்ப்போம் எப்படி மூவ் ஆகுதுங்கிறது ஆல் டைம் ஹை ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ட் இருக்கும் இத்தினுக்கு அதே இது கீழே கீழே இப்போ பிரேக் ஆகல மேலே பிரேக் இருக்குது ஸோ ஃபர்தரா ரீ அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கு பட் எல்லாமே வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பிட்காயின் ஆல்சோ பிட்காயின் மூவமெண்ட்டை பொறுத்த இருக்குது பட் பிட்கானினை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈத் ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் இதை விட இதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த லெவல் அடுத்த ரெசிஸ்டன்டும் டுவெல் தௌசண்ட் தௌசண்ட் எயிட் எயிட்டி டூ ஹண்ட்ரட் எயிட்டி சிக்ஸ் வந்து அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும் தௌசண்ட் டூ எயிட்டி சிக்ஸ் அந்த லெவல் இந்த ரேஞ்ச் எயிட்டி சிக்ஸ் டு நைன்ட்டி த்ரீ அதுக்கப்புறம் வந்து நைன்டி எயிட் அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா ஃபர்தராக வந்து இந்த லெவல் ஒன் த்ரீ த்ரீ ஃபைவ் ஒன் ஒன் த்ரீ ஃபைவ் ஒன் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓனாக இருக்கும் ஸோ தேட்ஸ் அ மேஜர் திங் அபவுட் இத்திரியம் அண்ட் இத்திரியம் எப்படி நான் புல்லிஷாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா நமக்கு கிளியராக பார்த்தா தெரியும் பிட்காயின் பிட்காயின் இந்த ட்ராப் அப்போ இந்த இப்போ பிட்காயின் இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துருக்குன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஆஃப் ஜான் செவன் செவன் அந்த டைமுக்கு இருந்திருக்கு செவன் எம் டுவெல்த் டுவெல்த் ஆஃப் ஆஃப் செவன் ஸோ அதே டைமில் நான் ஈத்தோட போய் பார்த்தேன்னா டுவெல்த் ஆஃப் ஜான் செவனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ டாலர்ஸில் இருக்குது ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரைஸில் இருக்கும்போது இத்திரியம் எவ்வளோ லெவலில் எந்த பிரைஸில் இருந்துருக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரைஸில் இருந்திருக்கு பட் இப்போ பிட்காயின் அதே பிரைஸ் லெவலில் இருக்கும்போது இத்திரியத்தோட பிரைஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் சாரி தௌசண்ட் டூ தேர்ட்டி சிக்ஸ் டாலர்ஸில் இருக்குது விச் மீன்ஸ் பிட்காயின் அவ்வளோ தூரம் இறங்கியும் இத்திரியம் அவ்வளோ தூரம் இறங்கலங்கறதுதான் அர்த்தம் அதுதான் வந்து மேஜர் ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அது எப்படி மேஜராக தெரியும்னா பிட்காயின் டாமினன்ஸ் இறங்குது ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் இறங்குறனால நமக்கு இத்திரியம் அளவுக்கு இறங்கலை பிட்காயின் மட்டும் தான் அதிகமாக இறங்கியிருக்கு விச் இஸ் இண்டிகேட்டிங் அல்கான் சீசன் ஸோ அல்கான் சீசன் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு ஸோ இந்த அல்கான் சீசன் வந்து நான் எப்படி இருக்குங்கிற நான் உங்களுக்கு அந்த இன்னொரு ஓல்டர் காயின் வச்சு நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி பிட்காயின் டாமினன்ஸ் ஸ்டார்ட் நம்ம பார்த்தோம் ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் ஸ்டார்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பிட்காயின் டாமினன்ஸ் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா க்ரூஷியலான லெவலில் இருக்கு ஸோ ஆல்ரெடி இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு ஸ்டில் இந்த ஒரு லைன் இந்த ஒரு எல்லோ லைன் பிகாஸ் இந்த எல்லோ லைன் லைனா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஃபோர் ஆரில் போய் பார்த்தா நமக்கு இன்னும் தெரியும் ஃபோர் ஹவரில் டெய்லியில் ஸோ இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒரு டவுன்வேர்ட் ட்ரெண்டில் இருந்திருக்கு இந்த டவுன்வேர்ட் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய அந்த எல்லோ லைன் அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிரேக் பண்ணி மேலே போச்சு அகெயின் இட் இஸ் கமிங் டவுன் ஸோ இந்த கமிங் டவுனுங்கிறது இந்த டெய்லி கேண்டில் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அண்ட் இதே கீழே க்ளோஸ் ஆனால் அட் த சேம் டைம் நான் சொல்ல சொல்லியிருக்கக்கூடிய இடம் இந்த பிங்க் கலர் ஏரியா அண்ட் தட் இஸ் திஸ் எல்லோ லைன் இந்த எல்லோ லைன் ஏரியா ஸோ இந்த எல்லோ லைன் ஏரியாவை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஆல்கான் டாமினன்ஸ் ட்ரெண்டோஸ் ட்ரமண்டோஸை ட்ராப் ஆகுது அதிகமான சான்சஸ் இருக்குது ஸோ தட்ஸ் எ மேஜர் திங் பிட்கான் டாமினன்ஸ் ஸோ பிட்கான் டாமினன்ஸ் அதிகமாக ட்ராப் ஆகும்போது அல்கான்ஸ்லாம் ட்ரெண்டஸை பர்ஃபார்ம் பண்ணும் இப்போ நம்ம லைட்டாக கன்சல்டேஷன் இருக்கும்போது நிறையா அல்கான்ஸ் வந்து நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிச்சு ஸோ இன்னும் ஃபர்தராக வந்து ஆல்கான் சீசன் வந்து அல்கான் சீசன் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து அந்த டூ தௌசண்டில் எப்படி இருக்குங்கிறத நான் வச்சு காமிக்கிறேன் ஸோ தாட்ஸ் அபவுட் பிட்கான் டாமினன்ஸ் அட் த சேம் டைம் ஈத் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தெரியும் ஈத் திரு பி டிசி ஸோ இர பிடிசி பார்த்தீங்கன்னா புல்லிஷ் தான் ஸோ ஈத் இர பிடிசி இப்போவும் புல்லிஷாக தான் இருக்குது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆர்டில் இது வந்து ஒரு ஸோ ஒரு கிளியராக பார்த்தோம்னா ஒரு அப்போர்ட் ரிஜெக்ட்ரி தென் ஒரு ஃப்ளாக் மாதிரி புல் ஃப்ளாக் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை அப்வேர்டில் பிரேக் பண்ணியிருக்கு அண்ட் அகெயின் இந்த ஒரு ட்ரெண்டில் ஃபாலோ பண்ணிட்டு போய்ட்டு இருக்கு அட் த சேம் டைம் இது இன்னும் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா பிட்காயினை விட இத்திரியம் இத்திரியம் வந்து அவுட் பெர்ஃபார்மிங் பிட்காயின்னுங்கிற அர்த்தம் ஸோ தட்ஸ் அ மேஜர் திங் ஸோ இத்திரியம் இஸ் குவாய்ட் ஸ்ட்ராங் பிட்காயின் வந்து பெருசாக இறங்கியும் இத்திரியம் இறங்கலை அண்ட் என்ன நடக்கும்னா இத்திரியம் வந்து பிட்காயின் இறங்கும் போது இத்திரியம் ரொம்ப இறங்காது அட் த சேம் டைம் பிட்காயின் லைட்டை யாருனும் இத்திரியம் நிறைய ஏறும் அப்படி 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 இருக்கும் ஸோ பிட்காயின் வந்து ஒரு வேலை டுவெண்ட்டி பர்சன்ட் இறங்கிருக்குன்னா இத்திரியம் ஜஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் இறங்கும் இல்லை ஒரு டுவெல் பெர்சன்ட் இறங்கும் அட் அதுக்கப்புறம் பிட்காய் அந்த டுவெண்ட்டி பர்சென்ட்ல இருந்து கொஞ்சம் ஏறி வந்து ஒரு எயிட்டீன் பர்சன்ட் அது ஒரு அந்த மைனஸை குறைச்சி வந்து ஃபிஃப்டின் பர்சன்ட் வரும்போது இது ட்ரெமெண்டாக யாரும் தெரியும் ஸோ அதான் வந்து அந்த பிட்காய் டாமினன்ஸோட இது பிட்காய் டாமினன்ஸ் குறையுதுங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரொம்ப இம்பார்ட்டன்ட் இண்டிகேஷன் அட் சேம் டைம் நமக்கு சார்ட்லேயும் தெரியுது பிட்காய் டாமினஸ் குறைஞ்சிட்டு இருக்கிறத ஸோ இதான் மேஜர் திங் அபவுட் ஈத் ஈத் ரிமைனிங் புல்லிஷ் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஈத் ரிமைனிங் புல்லிஷ் ஸோ எப்படி மூவாதுங்கிற பார்க்கலாம் அண்ட் இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஆல்ரெடி ஸோ ஃபர்தராக இதையும் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இது ஒன் ஆஃப் த ரெசிஸ்டண்டாக இருக்கும் ஒன் டூ நைன் செவன் அதுக்கப்புறம் வந்து ஒன் த்ரீ ஃபைவ் நைன் ஏரியா ஆல் டைம் ஹாய் ஸோ தேட்ஸ் எ மேஜர் திங் அபவுட் ஈத் நெக்ஸ்ட் என்னென்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டாப் ஒரு லார்ஜ் லா லார்ஜ் அல்காயின்ஸில் ரெண்டு மூணு நாள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து டாட் பார்க்க போகிறோம் டாட்டோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா டாட் வந்து தமிழ்ராஷா புலிஷாக தான் இருக்குது டாட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆரில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து அப்போ ட்ரஜெக்ட்ரியில் இருக்குது நமக்கு பார்த்து பார்த்தா க்ளியராக தெரியுது அண்ட் இது ஒரு ட்ராப் அகெயின் அப் மேபி இது ஒரு ட்ராப் இதில் இருந்துட்டு அகெயின் இதை உடைக்கல கீழே உடைக்கலைன்னா அகெயின் மேலே மூவ் ஆகலாம் ஸோ தேட்ஸ் ஏ மேஜர் திங் சப்போர்ட்ஸ் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுங்கிறது பெருசாக இல்லை பெரிய இல்லை ஃபோர் ஆர்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பெரிய சப்போர்ட் இல்லை ஸ்டில் ஏன்னா இது வந்து மூவிங் பேரபொலிக்கு அதனால் ஸோ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபோர்ட்டீன் பாயிண்ட் நைன் ஃபைவ் டாலர்ஸ் ஓகே ஃபிஃப்டீன் டாலர்ஸ் வச்சுக்கலாம் ரவுண்டாக சப்போர்ட் ஃபிஃப்டீன் டாலர்ஸ் நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் டாலர்ஸ்ல இருக்கு அதுக்கப்புறம் மேஜர் சப்போர்ட் இது வந்து மேஜர் சப்போர்ட் இது வந்து டென் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டாலர்ஸ் இருக்கு ஸோ டென் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டாலர்ஸ் தான் மேஜர் சப்போர்ட் அந்த கடைசி இருக்கக்கூடிய ரீசன் சப்போர்ட்ஸ் வந்து ஃபிஃப்டின் டாலர்ஸ் ஸோ ஃபிஃப்டின் டாலர்ஸ் வரைக்கும் வருமானு கேட்டிங்கன்னா வரலாம் வராமலே போகலாம் பிகாஸ் இந்த லெவலில் போயிட்டு இங்கே வந்திருக்கு அகெயின் இந்த லெவலில் போயிட்டு இங்கே வருங்கிறது கட்டாயம் கிடையாது பட் வரவும் செய்யலாம் தட்ஸ் அ மேஜர் திங் அண்ட் இதை நான் இன்னும் ஒரு ஒன்னார் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ ஒன்னார் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா அடுத்த பிரேக் அவுட்டில் நெக்ஸ்ட் ஒரு மூமெண்ட் இருக்கும் ஸோ இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வரையலாம் அண்ட் இது 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 வந்து இங்கே வர்றது டச் ஆகலாம் இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் டவுன் சொல்லலாம் அப்படி அது வரைக்கும் இல்லை ஸோ இது வந்து ட்ரெண்டுங்கிறது ரொம்ப டவுன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக என்ன விஷயம்னா இந்த மாதிரி ஆல்கான் சீசன் இதெல்லாம் வரும்போது அந்த ட்ரெண்டு ஆக்சுவலாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது பிரேக் பண்ணுவோம் அகெயின் திருப்பி வந்து மறுபடியும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சில நேரம் என்ன ஆகுனா பிரேக் பண்ணி கீழே வரும் வந்துட்டு இந்த ஒரு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி இப்படி ட்ரெண்டுக்குள்ளே வந்துடும் ஸோ ட்ரெண்டுக்குள்ளே வந்துடும் அதுக்கெல்லாம் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் இப்போதைக்கு பார்க்கும்போது இது வந்து ஒன்ஃப் த இம்பர்ட் சப்போர்ட் ட்ரெண்ட் சப்போர்ட்டிங் ட்ரெண்ட்ல ஆக்ட் ஆகும் ஸோ இதுக்கு அகை இதை மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பி அடுத்து ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது மேபி இதை வந்து ஒரு ட்ரையங்கல் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு சின்ன ட்ரயாங்கல் எடுத்துக்கிட்டால் கூட எங்கே பிரேக் ஆகுதோ அங்கே வந்து மேலே மூவ் அதிகமான சான்சஸ் இருக்குது ஸோ இதான் மேஜர் திங் அண்ட் அப்போ உள்ள ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஹை தான் இருக்கும் பிகாஸ் புது இப்போதைக்கு ரெசிஸ்டண்ட் இதாக தான் இருக்கும் ஸோ நைன்டீன் டாலர் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் அண்ட் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நைன்டி டாலர் ரிஸ்டண்டாக இருக்கும் அதை ப்ரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் ஃபர்தராக போகுது வாய்ப்புகள் இருக்கு சப்போர்ட் ஃபிஃப்டீன் டாலர்ஸ் அண்ட் டுவெல் டாலர்ஸ் வந்து டாட்டுக்கு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா செயின்லிங் செயின்லிங் பார்த்தீங்கன்னா செயின்லிங் ட்ரெமெண்டஸ்லி புளிஷ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பம்ப் இருக்கு ஆக்சுவலாக நான் அதை ட்ரா பண்ணி வச்சு கவர் பண்ணதுக்கு முன்னாடி நான் ட்ரா பண்ணும்போது இங்கே இருந்துச்சு நான் இதை தான் கவர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் இது ப்ரேக்கான மேலே போகணுன்னு சொல்லணும்னு நினச்சிருந்தேன் பட் கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு முன்னாடி இது பிரேக் அவுட் ஆகிடுச்சு ஸோ இதுதான் மேஜர் திங் அண்ட் செயின்லிங் நான் ஆல்ரெடி சொன்னேன் செயின்லிங் வந்து நான் இதுல வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்டான இம்பார்ட்டன்டான நான் சொல்றேன் செயின்லிங் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன் காயின் இது இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்ல கிரிப்டோவில் பெரிய டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல ஒரு நிறைய விஷயங்களே இல்லாம போயிடும் அது ஏங்கிற நான் சொல்கிறேன் அண்ட் ஸோ இப்பென்லிங் சேம் திங் ட்ரெண்டாக கிளியராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இது ஒரு ட்ரெண்ட் அப்போட் ரஜ்ரி சப்போர்ட் சட் செவன்டீன் பாயிண்ட் ஃபோர் டாலர் அதுக்கு மேலே இப்போ ரீசெண்ட் சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டாலர் டுவெண்ட்டி டாலர் தான் ரீசென்ட் சப்போர்ட் பிகாஸ் இதான் வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை ஸோ டுவெண்ட்டி டாலர் வந்து ரீசென்ட் சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் சேஞ்ச்லிங் வந்து பிரேக்கிங் அப்போர்ட்ஸ் இப்போ இது பிரேக் பண்ணியிருக்கு இந்த ஒரு டவுன்ட் ரிக் கிரியா நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆல் டைம் ஹை ரெசிஸ்ட் இப்போ ரீசெண்ட் ஹை வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கும் டுவெண்ட்டி டூ டாலர்ஸ் டுவெண்ட்டி செவன் டாலர்ஸ் வந்து ரெசிஸ்டண்டாக இருக்கும் ஸோ எப்படி மூவ் ஆகுதுங்கிறது பார்க்கலாம் தடவை சமச்சர்த்தி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் சிக்ஸ் டாலர்ஸ் வந்து ரெசிஸ்டன்ட் அண்ட் ஆல்ரெடி வந்து இதை பிரேக் பண்ணிடுச்சு அடுத்த ஒரு மூவ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் பிகாஸ் இது வந்து ஆக்சுவலாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா புல் ஃபிளாக் மாதிரி இருக்கு புல் ஃபிளாக் எப்படி இருக்குன்னா அந்த பேட்டர்ன் வந்து ஒரு அப்வர்ட் இதுதான் புல் ஃபிளாக் ஸோ ஒரு அப்வர்ட் அதுக்கு ஒரு டவுன் டவுன் ஷார்ட் டம் கரெக்ஷன் இது வந்து ஃபிளாக் மாதிரி இருக்கும் இதை எப்படி வைப்பாங்கன்னா இதோட பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா இப்படி வைப்பாங்க ஸோ பிரேக் அவுட் ரீஜனில் இல்லை இந்த இடத்துல வைப்பாங்க டார்கெட் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் மேபி டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் டாலர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் டாலர்ஸ் இது ஒரு வேலை புல் ஃபிளாக இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக இது புல் ஃபுல்லாக தான் இருக்கும் மேக்ஸிமம் பார்க்கும்போது ஸோ புல் ஃபுலாக்னு பார்த்தோன்னா டார்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபோர் டாலர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அட் த சேம் டைம் நான் டாட்டுக்கு சொல்ல மறந்துடேன் டாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த புல் ஃபிளாகவும் இருக்கலாம் இதை நம்ம இப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த ட்ராப்பை மட்டும் எடுத்தோன்னா இதுவும் ஒன் ஆஃப் த புல் ஃப்ளாகாக இருக்கலாம் அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த புல் ஃப்ளாக் ஸோ இது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ இதே மாதிரி தான் இப்போ இருக்கற ட்ரெஜெக்ட் இருக்குது ஓகே இங்கேருந்து அப்போ டெரெக்ஷன் ஸோ இது ஒன் ஆஃப் த புல் ஃப்ளாக் அண்ட் இதோட பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இருக்குது ஓகே ஸோ இதோட பிரேக் அவுட் இந்த ஏரியாவுக்கு வரும் ஸோ அதை விட அதிகமாகவே வந்துருக்கு அதை விட அதிகமாகவே டார்கெட் வந்திருக்கு அண்ட் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் இப்போ இதை நம்ம புல் ஃபிளாக்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை புல் ஃபிளாக்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு அப் ஒரு அப் ட்ரெஜெக்ட்ரி தென் ட்ராப் ஒரு வேலை இது புல் ஃபிளாக் ஆகிறது மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி ஒன் டாலர்ஸ் டுவெண்டி ஒன் பாயிண்ட் த்ரீ டாலர்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து ரீசெண்டாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஸோ எப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேபி டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ வந்து வரது அதிகமான சான்சஸ் இருக்குது ஸோ இது ஃபார் டாட் அண்ட் சேண்ட்லிங் பார்த்துட்டோம் அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேண்டிங் பார்க்குற மாதிரி பேண்டையும் பார்த்துட்டோம் பேண்டு ஒன் ஆஃப் த இப்பார்டென்ட் ஆரோக்கல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேண்டிங் பெர்ஃபார்ம் பண்ணாலே பேண்டும் பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பேண்ட் அண்ட் சேண்டிங் வந்து இட்ஸ் அ பெப்சி அண்ட் கோக் மாதிரி ரெண்டுமே ஆரோக்கல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆல்ரெடி ஏன் வந்து நிறைய ஆறோக்கள் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆரோக்களை நம்பி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் இருக்காது ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு நாலஞ்சு ஆரோக்கல்ஸ் இருக்கும் பிகாஸ் அந்த டேட்டா வந்து டேட்டா ஃபீடு வந்து கரெக்டாக இருக்குங்கிறது செக் பண்ணுறது ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் பேண்ட் ஸோ சேனிங் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பேண்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அண்ட் இம்பார்ட்டண்ட் ப்ராஜெக்ட் பேண்ட் ஸோ பேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரீசண்டாக வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையங்கல் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு வருது ஸோ லைக் திஸ் இந்த இடத்துல ஒன் அகெயின் டூ அடுத்து ஒரு லோயர் லோ அடுத்து ஒரு இந்த இடம் மேபி கீழே வரல அகெயின் இங்கே போகுது கண்டிப்பாக வந்து இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இன்னும் ஃபர்தரா அதிகமான சான்சஸ் இருக்குது பேண்ட் வந்து இன்னும் போகிறதுக்கு பிகாஸ் பேண்ட் வந்து செயின்லிங் அளவுக்கு ஏறல அண்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கோன்சிலாவது அடுத்த ரெசிஸ்டன்ட்டில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் டாலர்ஸ் ஸோ இந்த இது ஒரு லெவல் பிரேக் ஆச்சுன்னா இந்த ஒரு அசனிங் ட்ரையாங்கிள் பிரேக் ஆச்சுன்னா டார்கெட் வந்து ஃபிஃப்டின் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் டாலர்ஸ் போதுக்கு வாய்ப்பு இருக்கு பேண்ட் ப்ரோட்டோக்கால் அண்ட் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் பேண்ட் ப்ரோக்கால் வாரக்கல் சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் அண்ட் இதெல்லாம் பார்த்தோம்னா இன்னொரு இது மேஜர் திங் இம்பார்டண்ட் டிஏ வந்து கார்டானோ ஸோ கார்டானோ வந்து இந்த வாட்டி விடவே முடியாது பிகாஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இஸ் ஃபார் கார்டானோ அண்ட் போல் பிகாஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வருது ஸோ எப்போவுமே வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் ஏதாவது ஒரு லான்ச் இருக்குது அதுவும் மெயினான லான்ச் இருக்குதுன்னா அந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்போவுமே ஒரு ஹைப் இருக்கும் ஸோ இப்போ வந்து பிட்காயின் ரன்னே இல்லை புல் புல்ட்ரன் எந்த ஒரு சைக்கிளுமே இல்லாட்டாலுமே ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு லான்ச் அண்ட் ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் ஈவென்ட் இருக்கும்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹைப் அதிகமாக இருக்கும் ஸோ அதுவும் இந்த ஒரு புல் சைக்கிளும் சேர்ந்து இருக்கும்போது அதோட ஹைப் இன்னும் அதிகமாக இருக்கும் அதான் மேஜர் திங் ஸோ போல்கடாட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் வில் பி ஹியூஜ் இயர் பிகாஸ் போல்கடாட் லைவ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது அதிகமான சான்சஸ் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்டி தான் நடக்கும் அண்டு இந்த டுவெண்ட்டி ஒன்ல வந்து நிறைய விஷயங்கள் பேராஜென்ஸ் எல்லாம் விஷயங்கள் நடக்கிறனால இவ்வளோ ஹைப் இருந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி தான் கார்டானோக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மார்ச்சில் வந்து கோகன் ஃபேஸ் ரிலீஸ் ஆகுது விச் இஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஃபேஸ் அதுதான் ஒரு ப்ளாக் செயனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபேஸ் அண்ட் இன்னொரு விஷயம் ப்ளாக் செயனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அட் த சேம் டைம் கார்டானோக்கு இந்த இயர் நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டானோ அந்த லான்ஸுக்கு அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிக்கணும் பிகாஸ் நிறைய ப்ளாக் செயின்ஸ் லைக் டீஸ் டிசோஸ் அதுக்கப்புறம் வந்து நமக்கு யோஸ் இருக்குது இயோஸ் டீசோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ளாக் செயின்ஸ் தான் டிசோஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் செயின் லான்ச் ஆகும்போது பயங்கர ஹைப் இருந்து யோஸ்க்கு அதே மாதிரி தான் நிறைய ஹைப் இருந்து பட் இப்போ அந்த ஹைப்பே இல்லை ஏன் இல்லைன்னா அந்த ஹைப் இல்லைன்னா ஒரு ப்ளாக் செயின் கிரியேட் பண்ண பட்டுச்சுன்னா அதே மாதிரி தான் நியோ 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 பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டனில் பயங்கர கிரேஸ் உள்ள ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் பிளாக் செயின் ஆனால் இதில் அதில் இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லை ஸோ ஒரு ப்ளாக் சேனை பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக் செயின் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் லான்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் ப்ராஜெக்ட்ஸ் வரணும் ப்ராஜெக்ட்ஸ் தான் அந்த பிளாக் மணி வருதுன்னு அர்த்தம் ஸோ ஒரு ப்ராஜெக்ட்லாம் நிறைய மணி இருக்கணும் இத்தியமையாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இந்தியமில் தான் இருக்குது எவ்வளோ ஒரு ப்ளாக் செயினில் அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது இவ்வளோ கேஸ் ஃபீஸ் இருந்தாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதில் தான் இருக்குது அட் சேம் டைம் நிறைய மணியும் வந்து இத்திரியமில் லாக் ஆகிருக்கு அட் செகண்ட் வந்து போல் கொடாட் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக போல்கொடாட் பிளாக் சேனை லான்ச் பண்ணலைன்னு அதாவது அதோட மெயின் நட்டே இன்னும் லான்ச் ஆகலை பட் அதுக்கு முன்னாடி அவ்வளோ கிரேஸ் இருக்குது பிகாஸ் போல்கடாட் பண்ணக்கூடிய விஷயம் இன்னும் அது உங்குறது ஒரு ஆக்சுவலாக வந்து டிஃப்ரெண்டான விஷயம் அதாவது நிறைய ஃபண்டிங் பண்ணாங்க டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு நிறைய ஃபண்டிங் போல் போல்கடாட் ஃபண்ட் பண்ணுற மாதிரி அதாவது வெப்ரி ஃபவுண்டேஷன் நீங்கள் வந்து போல்கடாட் ப்ராஜெக்ட்டில் இதில் போய் பார்த்தாலும் வெப்தி ஃபவுண்டேஷன் வெப்ரி ஃபவுண்டேஷன் இருக்கும் ஸோ வெப்ரி ஃபவுண்டேஷன் வச்சு அவ்வளோ ஃபண்ட் பண்ணி அவ்வளோ ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட் வந்து போல்கொட்ல வருது அண்ட் போல்கடாட்டு வந்து அண்ட் அதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் போல்கடா அண்ட் கார்டோன் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் கார்டோனாலும் எப்படின்னா ஒரு அந்த ஹைப் எப்படி இருக்கணும் கன்யூஸாக இருக்கணும்னா அந்த மெயின் நெட் லான்ச்சுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டே இருக்கணும் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் லான்ச்சிங் ஆனால் காட்டானோ இந்த ப்ராஜெக்ட் ஆன் கார்டானோ இப்போ எப்படி எவ்வளோ ப்ராஜெக்ட் நம்ம போல்கொட்ல இருக்கோம் வித் அவுட் போல்கோட் மெயின் நெட் அதே மாதிரி தான் காட்டானவும் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட ஹைப் அதிகமாக இருக்கும் இல்லாட்டா பார்த்திங்கனா இட் வில் பிகம் எப்படின்னா டீசோஸ் அதே மாதிரி யோஸ் மாதிரி ஆகிடும் ஸோ மெயின் திங் ஒரு பிளாக் சேனுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆக்சுவலாக இன்னும் லாஞ்ச் ஆகலை எப்போவுமே பார்த்திங்கன்னா இமேஜினேஷன் பவர் வந்து நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக இருக்கும் மக்களுக்கு ஸோ ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் ஆ லான்ச் ஆனதுக்கப்புறம் ஓகே லான்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் லான்ஞ்சாகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்குங்கிற இமேஜினேஷன்ஸ்லேயே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அது இன்னும் அதிகமாக போகும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஹைப்லேயே வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதனால நிறைய பிரைஸ் இருக்கும் ஸோ லாஞ்சிங் இன்னும் மார்ச்ல தான் இருக்குது ஸோ லாஞ்சிங் டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ஹைப் இன்னும் நிறைய அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் லான்ச் ஆனக்கு அப்புறம் ஓகே இவ்வளோந்தான்ங்கிற மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை ஹோல்ட் பண்ணணும் அந்த ப்ளாக் வந்து அந்த பிரைஸை இந்த கீழே வர விடாமல் தடுக்கணும் அப்படி ஹோல்ட் பண்ணணும்னா அந்த பிளாக் செயின்ஸில் நிறைய பார்ட்னர்ஷிப்ஸ் அதாவது பார்ட்னர்ஷிப்ஸ் மட்டும் இல்லை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லான்ச் ஆகிட்டே இருக்கணும் ஸோ அதான் மேஜர் திங் ஸோ அது வரைக்கும் கார்டானுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஹைப் இருந்துகிட்டே தான் இருக்கும் மார்ச் அந்த லான்ச் அதுக்கு லான்ச்சுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்துச்சுன்னா அதுக்கு அப்புறம் ஹைப் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கார்டனோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இருக்குது கார்டனோ பாயிண்ட் த்ரீ எயிட் ஸோ இதை பிரேக் பண்ணணும் அண்ட் ஸோ இதை தான் நான் சொன்னேன் கார்டனோ லாஸ்ட் சைக்கிளாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டாலர்ஸ் ஃப்ரம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டாலர்ஸ் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ டாலர்ஸ் ஸோ ஹியூஜ் பம்ப் ஸோ இப்படி தான் அல்காயின் சீசன் இருக்கும் ஸோ இது வந்து லாஸ்ட் சீசன் ஆக்சுவலாக ஒரு புல் சைக்கிளில் ரெண்டு அல்காயின் சீசன்ஸ் இருக்கும் அது டொமெண்டஸாக இருக்கும் அண்ட் அதுக்கு நடுவில் உள்ளதும் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து நம்ம வந்து கீழே வரும்னு சொல்ல முடியாது கீழே வரும் பட் ஓரளவு கீழே வரும் அந்த பழைய ப்ரைஸ்க்கு வராது ஸோ அது எப்படிங்கிறத நான் இன்னொரு சாட்டில் காமிக்கிறேன் இதில் வந்து லாஸ்ட் டூ செவன்டீனுக்கு அப்புறம் இல்லை தான் இருக்குது அண்ட் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா பாயிண்ட் த்ரீ எயிட் டாலர் இம்பார்ட் ரிசிஸ்டன் அடுத்த ரெசிஸ்டன் வந்து பாயிண்ட் ஃபைவ் எயிட் டாலர்ஸ் அண்ட் ஸ்டில் கார்டான புல்லிஷ் தான் இப்போவும் பார்த்திங்கன்னா மூவிங் தான் மூவிங் அப் ஆகிட்டு தான் இருக்குது ஷார்ட் டேமில் பார்த்திங்கன்னா ஃபோர் ஹவரில் பார்த்திங்க ஃபோர் ஆர்லேயும் இப்போ ஆக்சுவலாக இப்போ ரெசிஸ்டண்டை பிரேக் பண்ணிடுது தான் நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு ரைசிங் வெஜில் இருக்குது மேபி இந்த ரைசிங் வெஜ்ஜில் வந்து இங்கே கீழே வரலாம் அப்படி இல்லை இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் ஃபர்தராக மேலே போயிட்டே இருக்கலாம் ஸோ ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ பார்த்தோம்ல பாயிண்ட் ஐ திங்க் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் டாலார் பாயிண்ட் சிக்ஸ் டாலர்ஸ் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ஃபார் கார்டானோ ஸோ எ மேஜர் திங் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரீசன் சப்போர்ட்டாக வந்து பாயிண்ட் த்ரீ த்ரீ டாலர்ஸ் இருக்கும் பாயிண்ட் த்ரீ த்ரீ சிக்ஸ் அடுத்து வந்து பாயிண்ட் டூ ஃபோர் ஸோ இதாக ஃபார் கடனும் தட்ஸ் மேஜர் திங் ஸோ இதான் வந்து நான் மேஜரா டிஏல கவர் பண்ணணும் நினச்சது அண்ட் அல்கான்சீசன் பற்றி நான் கடைசியாக எடுக்கிறேன் கடைசியாக வந்து நம்ம வீடியோட எண்டில் வந்து அல்கான்சிசன் பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி செயின்லிங் ஒய் செயின்லிங் இம்பார்ட்டன் அண்ட் சேயிங் எவ்வளோ ப்ரைஸ் போகலாங்கிறத நம்ம மேஜர் பார்க்க வரோம் ஸோ செயின்லிங் யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஆரக்கிள் ஸ்டாண்டர்ட் ஆரக்கிளுக்குனே ஒரு ஸ்டாண்டர்ட் ஹெட்னா செயின்லிங் தான் அண்ட் டிஃபைக்கு ஒரு ஹெட் டிஃபை ப்ளூ சிப் அதாவது நிறைய ஸ்டாக்ஸ்ல ப்ளூ சிப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டிஃபை ப்ளூ சிப்னா பார்த்தீங்கன்னா செயின்லிங் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சேம்லிங் ப்ராஜெக்ட் அண்ட் சேலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பார்ட்னர்ஷிப் யூஸ் பண்ணுறது தெரியும் அட் சேம் டைம் இன்னொரு பெரிய விஷயம் நடக்கும்போது என்னென்னா அதுதான் இந்த நியூஸ் டிஃபை இஸ் பேவிங் த ரோட் ஃபார் செல்ஃப் டிரைவிங் பேங்க்ஸ் சே ஓஸ் சேஸ் ஓசிசி சீஃப் ஸோ என்னென்னா பேங்க்ஸ் இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் வில் யூஸ் டிஃபை ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஃபைனான்ஸ்லேருந்து கிரிப்டோ போகிறது பேங்க்ஸ் வந்து டிஃபை ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அண்ட் அட் த சேம் டைம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிகாஸ் பேங்க்ஸ் டிஃபை ஃபைவ் வரணும்னா ஒன் ஆஃப் த கேட்வே இருக்கக்கூடியது ஸோ இத்திரியம் இருக்கும் இத்திரியமில் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஒன் ஆஃப் த கேட்வே இருக்கக்கூடிய செயின்லிங் ஸோ செயின்லிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அட் த சேம் டைம் அது அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் வித் செட் ஆஃப் நியூ ரெகுலேஷன் இன் பிளேஸ் ப சேஸ் புருக்ஸ் அந்த ஓசிசியோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் ஐ திங்க்

ஸோ டிஃபை ப்ரோட்டோக்கால்ஸ் பற்றி இது வந்து ஆட்டோமெட்டிக் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிருக்காங்க ஸோ கெட் ரெடி ஃபார் செல்ஃப் ட்ரைவிங் பேங்க்ஸ் இது வந்து ஒன் ஆஃப் த ஹியூஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் டம்ஸ் ஆஃப் பேங்க் யூசிங் டிஃபை ப்ரோட்டோக்கால் ரொம்ப இம்பார்ட்டன் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓசிசி இன்னொரு விஷயம் ரிலீஸ் பண்ணிடுறாங்க யூஎஸ் பேங்க்ஸ் என்ன 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 லெட்டர்ன்னா யூஎஸ் பேங்க்ஸ் கேன் யூஸ் ப்ளாக் செயின்ஸ் அண்ட் ஸ்டேபிள் கோயின்ஸ் டூ ஃபெசிலிட்டேட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் ஸோ இப்போ பேங்க்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இன்டர்நேஷனல் ட்ரான்ஸ்ஃபர் நமக்கு எப்படினா ஸ்விஃப்ட் பேமெண்ட் ஸ்விஃப்ட் பேமெண்ட்ஸ் வாங்க ஸ்விஃப்ட் கோட் வச்சு தான் நம்ம வந்து ஃபாரின்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருவோம் த்ரூ பேங்க் பண்ணதாக இருந்தால் ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஎஸ் வந்து பிளாக் செயின்ஸ் அண்ட் ஸ்டேபிள் காயின்ஸ் யூஸ் பண்ணி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பண்ணலாங்கிறது யூஎஸ் பேங்க்ஸுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க ஓசிசி ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் இதெல்லாம் நடக்கணும் அண்ட் டிஃபைல வரணும்னா ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் பிளேயராக இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா செயின்லிங் ஸோ செயின்லிங் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஃபீட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்விஃப்ட்டோட ஸ்விஃப்டோட இன்ஃபர்மேஷனோட வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுது ஸோ ஆல்ரெடி இப்போ அப்படி இருக்குங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட் ப்ரூஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட சேஞ்சிங் மார்க்கெட்டில் போய் பார்த்தா தெரியும் ஒன் ஆஃப் த அடாப்டர் இஸ் ஸ்விஃப்ட் டேட்டா ஸோ ஸ்விஃப்ட் டேட்டா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் எக்ஸ்டர்னல் அடாப்டர் மெசேஜஸ் ஸோ ஸ்விஃப்ட் ஸ்விஃப்ட்டுங்கிறது நெட்ஒர்க் இன்டர்நேஷனல் ட்ரான்ஸாக்ஷன் நெட்ஒர்க் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பேங்க்ல வந்து ஃபாரின் கண்டிப்பாக ஸ்விஃப்ட் கோட் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க நீங்கள் ஸ்விஃப்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க ஸோ இட்ஸ் இன்டர்நேஷனல் லெவல் ஸ்விஃப்ட் நெட் சொல்லுவாங்க அதில் தான் வந்து ஃபாரின்க்கெலாம் வந்து கரன்சி மணி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ ஸ்விஃப்ட் அந்த ஒரு இருந்து இட் வில் சேஞ்சிங் என்ன பண்ணுன்னா அலோஸ் ஸ்விஃப்ட் ஃபினான்ஷியல் மெசேஜஸ் டு பி ஆக்சஸ்டு பை த பிளாக் செயின் ஆர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஃபார் ட்ரான்ஸாக்ஷன் வெரிஃபிகேஷன் யூஸ் கேசஸ் ஸோ ஸ்விஃப்ட் ட்ரா அந்த அந்த ஒரு ஒரு நெட்ஒர்க்கை வந்து பிளாக் செயினோட கனெக்ட் பண்ணுது ஸோ பிளாக் செயினுக்கு வந்து அங்கே இரு அங்க ஸ்விஃப்ட் ஃபினான்ஷியல் மெசேஜஸ் எல்லாத்தையும் பிளாக் செயின் அண்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு கொண்டு வருது ஃபார் எதுக்குன்னா ட்ரான்ஸாக்ஷன் வெரிஃபிகேஷன் யூஸ் கேசஸ் ஸோ இனி ஃபர்தராக வந்து மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து டிஃபை எல்லாமே வந்து பேங்க்ஸ் உள்ள வரும்போது டிஃபை ப்ரோட்டக்கால்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்கக்கூடியது செயின்லிங் ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் அதோடய மார்க்கெட்லையும் கொடுத்துருக்காங்க செயின்லிங் மார்க்கெட் அட் த சேம் டைம் கிட் ஹப்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இஎன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செட்டன் அப்கிரேட்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா கிட் ஹப்பில் இருக்கக்கூடியது எல்லாமே இருக்கு எப்படி இன்டகிரேட் பண்ணுறாங்க எல்லாமே

ஸோ மூண் ட்ரீம் நெட்வொர்க் ஈஸிஃபை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம பார்க்கக்கூடிய கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்கும் பார்சிக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜெக்டிவ் ப்ரோட்டால் ஸ்டாஃபி யூனிலண்ட் டர்வினியா ஃபெச்வாட்ஏ ரென் ப்ரோட்டோக்கால் கிட்டத்தட்ட எல்லாமே பிளாக் ஸ்டாக் ஆஃப் ஷிஃப்ட் அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாசம் நர்வஸ் நெட்வொர்க் ஃபுல்லாக எல்லா ப்ராஜெக்ட்டும் இருக்கும் நியர் ப்ரோட்டோக்கால் ஸோ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டோஸ் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து செயின்லிங் யூஸ் பண்ணுவாங்க செயின்லிங் எல்லாம் இருக்காது டீசோஸ் அதுக்கப்புறம் காவா ஸோ தேட்ஸ் அ மேஜர் திங் செயின்லிங் யூஸ் பண்ணாதால் கிடையாது கடைசி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட் பர்சன் இத்திரியும் இருக்குது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன் ஸ்விஃப்ட் ஸோ ஸ்விஃப்ட் இருக்குது ஸோ ஸ்விஃப்ட்டும் இருக்குது ஸோ இட்ஸ் ஒரு ஹியூஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹியூஜ் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் ஈவன் கூகுளும் இருக்குது ஆக்சுவலாக கூகுளும் யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஹியூஜ் எக்கோசிஸ்டம் செயின்லிங்கிறது அண்ட் இது பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக க்ரோ ஆகிட்டே இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அட் த சேம் டைம் செயின்லிங்கோட சப்ளை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அண்டு ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இதில் இதெல்லாம் இது ஏன்னு பார்த்திங்கன்னா சப்ளை அதிகமாக இருந்தாலும் இவ்வளோ பார்ட்னர்ஸ் அதை யூஸ் பண்ணுறனால அதோட சப்ளை இன் பத் அந்த என்ன சொல்கிறது ஏற்ற டிமாண்டும் இருக்குது அதனால தான் சேஞ்சிங்கோட ப்ரைஸ் வந்து இவ்வளோ ஒரு அப்போ இதில் இருக்கு அண்ட் இது நிறைய ப்ரைஸ் போக்கு வாய்ப்பு இருக்குது அது எவ்வளோ போகலாம்ங்கிறத நம்ம பார்க்கலாம் அண்ட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஸோ சேஞ்சிங் என்ன பண்ணுது மேஜராக ஸோ செயலிங் என்ன பண்ணுதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நிறைய இதில் சிம்பிளாக சொல்ல போனால் இதுலேருந்து கிளியராக தெரிஞ்சிடும் இந்த ஒரு இது பார்த்தாலே தெரியும் ரியல் வேர்ல்டு டேட்டா இந்த நமக்கு சேஞ்சிங் நெட்ஒர்க் இருக்குது டூ ப்ளாக் செயின் அனுப்புது அதேமாதிரி ப்ளாக் செயின்லேருந்து சின்னிங் நெட்ஒர்க் வழியாக ரியல் வேல்டு ஈவென்ட்ஸுக்கு ையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் ஸ்மால் ஆர் ஆர்எலன்ல டிஸ்கனெக்ட் சேஞ்சிங் கனெக்ட் ஸ்மால் கான்டாக்ட் டு என்னென்ன டேட்டாஸ் லைக் ஷிப்பிங் டேட்டா சப்ளை சேனை ஷிப்பிங் டேட்டாவை பிளாக்ஸ் எனக்கு அனுப்புறதுக்கு மெடிக்கல் டேட்டாவை அனுப்பலாம் பிரைஸ் ஃபீட் இது டிஃபைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரைஸ் ஃபீட் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ்ல இருந்து இப்போ கோல்டோட பிரைஸை வந்து எப்படி நம்ம டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுவோம் டீசென்டலைஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் வந்து எப்படி பண்ணுவோம் அதாவது சிந்தடிக்ஸ் நெட்ஒர்க்ல எப்படி பண்ணுவோம் அங்கே வந்து கோல்டோட பிரைஸ் எப்படி வருது அந்த கோல்டோட பிரைஸ்லாம் யார் எங்கேருந்து எடுத்துகிட்டு வரான்னு பார்த்தீங்கன்னா செயின்லிங் தான் வெளியிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வருது ஸோ ரியல் வேல்டு மார்க்கெட் டேட்டாஸ் எக்ஸ்சேஞ்சஸ்ல இருந்து செயின்லிங் மூலமாக தான் நமக்கு பிரைஸ் பீடு இப்போ கோல்டு தௌசண்ட் டாலர்ஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு வெளியில் எக்ஸ்சேஞ்சில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த டேட்டாவை செயின்லிங் எடுத்து எடுத்து சிந்தடிக்ஸ் நெட்ஒர்க்ஸ்க்குள்ள வச்சா தான் நம்ம டீசென்ட்ரலைஸ்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ண முடியும் ஸோ டீசென்ட்ரலைஸ்ட் வேலை சிந்தடிக்ஸ் நெட்ஒர்க்கில் ட்ரேடிங் பண்ண முடியும் அதே மாதிரி எல்லா ப்ரைஸ் ஆயில் ப்ரைஸ் எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய வந்து செயின்லிங் தான் ஸ்போர்ட்ஸ் வேறு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் டேட்டா ஷிப்பிங் டேட்டா எல்லாத்துக்குமே நமக்கு சேன்லிங் தேவை ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த எல்லா பிளாக் செயின்ஸுக்கும் சேன்லிங் யூஸ் ஆகும் இத்தீரியம் பொல்கொடாட் டீசோஸ் காஸ்மோஸ் பிட் கோயின்ஸ் எல்லா பிளாக் செயின்ஸுக்கும் சேன்லிங் இஸ் வெரி மச் நீடட் சிம்பிளாக இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் சேன்லிங்கிறது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் அண்ட் அதோட ப்ரைஸ் நம்ம பார்த்துருவோம் இன்னொரு விஷயம் சேனிங் இல்லைன்னா கண்டிப்பாக டிஃபை ப்ரோட்டோக்கால் இருக்காது டிஃபைக்கு இம்பார்ட்டண்டாக தேவை ப்ரைஸ் ஃபீட் டேட்டா ப்ரைஸ் ஃபீட் இருந்தால் தான் நமக்கு டிஃபை நிறைய இது பண்ணவே முடியும் ஸோ அந்த ப்ரைஸ் ஃபீட்டுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அது சிந்திக் டெட் அதே மாதிரி ப்ரைஸ் ஃபீட்ஸ்க்கு வந்து டேட்டா சொல்லு அனுப்புக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா சேனலிங்குறது ரொம்ப இம்பார்ட் அதுதான் ஒன் ஆஃப் த இம்பார்ட் ப்ராஜெக்ட் இருக்குது அந்த பார்த்தீங்கன்னா பிஸினஸ் சர்வீஸஸ் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிசினஸ் சர்வீஸஸ் ஸ்மால் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்ம் ஆரக்கல் டிஃபை எக் டாட் எக்ஸ்டம் ஸோ எல்லாத்துலையும் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்காக இருக்குது செயின்லிங் அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட வந்து மார்ச்சில் வந்து டொண்ட்டி ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் தான் இருந்துச்சு மார்ச் கோவிட் வந்து ஒன் தேர்ட்டி கிட்ட ட்ராப் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆளுக்கும் சீசன் அப்போ வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போச்சு ஸோ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் ட்ராப் வந்துச்சு அகைன் பம்பிங் நவு பம்பிங் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு புல் ரனில் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா மேபி இட் கேன் ரீச் இப்பவுமே ஆல்ரெடி நான் டாலர்ஸில் சொல்கிறேன் இப்போது ஆல்ரெடி டூ ஹண்ட்ரட் டுவெண்டி டுவெண்ட்டி டொண்ட்டி டூ டாலர்ஸ் இருக்குது ஈஸியாக ஹண்ட்ரட் டாலஸ் பேர்லாம் ஈவன் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் இஸ் பாசிபிள் இந்த புல்டன் ஸோ புல்டன் அப்போ வந்து ஈவன் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்லேருந்து அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து அல் சீசன் வந்து பேரபொலிக் மூவாக இருக்கும் எண்ட் ஆஃப் பேரபுலா வந்து பார்த்திங்கனா ஹியூஜ் மூமெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு அந்த ஒரு மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி ஒரு கடைசி அந்த எண்ட் ஆஃப் புல்ரனில் ஒரு ஒன் டூ டூ வீக்ஸ் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு அப்போட்டர் ஜெக்ட்ரி ஈவன் செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்கும் போயிட்டு கூட ட்ராப் ஆகலாம் ஸோ அது அது அந்த மாதிரி மூமெண்ட் வந்து கடைசி ஆஃப் கடைசி ஆஃப் புல் மார்க்கெட்டில் இருக்கும் கடைசியில் இருக்கும் அது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் ஒரு ஒன் ஒன் வீக்ஸ் டூ டூ வீக்ஸில் அந்த ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கும் ஸோ மேபி அந்த டைமில் வந்து ஈவன் செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஹூ நோஸ் பட் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ் பட் இதோட பொட்டன்ஷியல்ஸ் வச்சு பார்க்கும்போது நான் சொல்கிறேன் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் டூ செவன் ஹண்ட்ரட் டாலர் மேபி இந்த எண்ட் ஆஃப் புல் ரன் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேக்ஸிமம் சப்ளை பார்த்திங்கன்னா ஒன் பில்லியன் ஸோ ஒன் பில்லியன் அண்ட் சவுக்குலட்டிங் சப்ளை வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் சேஞ்சிங் அண்ட் நம்ம ஏன் இம்பார்ட்டன் எல்லாமே பார்த்துட்டோம் ஒன் ஆஃப் த தோரக்கல் ஹெட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம் ஸோ இதான் மேஜர் திங் அபவுட் சேஞ்சிங் அண்ட் அதோட பொட்டன்ஷியல் நம்ம பார்த்துட்டோம் அண்ட் நெக்ஸ்ட் என்னென்ன ஆல்காயின் சீசன் பற்றி பார்ப்போம் ஆல்கான் சீசன் வந்து அல்கான் சீசன் இடெக்ஸ் பார்த்தா தெரியும் ஸால்கான் சீசன் இன்டெக்ஸ் இப்போ தேர்ட்டி த்ரீ ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்தது இதை பிரேக் பண்ணி மேலே போக ஆரம்பிச்சாச்சு ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆல்கான் சீசன் இடெக்ஸ்னால் அல்கான் சீனனுக்கு போன அப்புறம் இல்லை இங்கேருந்து மும்பை இங்கேருந்து மேலே போனாலே இங்கே ஆல்கான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்ட் இந்த லிஸ்ட்டு கூட்டிகிட்டே இருக்கு பாருங்கள் ஃபஸ்ட் இருக்கும்போது கம்மியாக இருந்தால் இப்போ பர்ஃபாமன்ஸ் லிஸ்ட் கூடுது ஸோ விச் இஸ் அல்கான்சீசன் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் வந்துட்டு இருக்குன்னா இங்கேருந்தே நமக்கு கெயின் எடுத்துகிட்டே இருக்கணும் இங்கேருந்தே கெயின் கிடச்சிட்டே தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து இங்கே அக்குமேட் பண்ணவங்களுக்கு இப்போ அல்கான்சீசனில் வந்து இப்போ இங்கே அக்யுமேட் பண்ணவங்களுக்கு இங்கே இதே கெயின் தான் ஸோ இன்னும் போக வந்து கெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அல்கான்சியஸ்னால் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை இங்கேருந்து மூவ் போலே கெய்னிங் கொடுத்துட்டே தான் இருக்கும் நமக்கு ஆல்ரெடி பார்த்துருவோம் கார்டானோ கெயின் கொடுத்துருக்கு போல் கூட இதெல்லாம் கெயினோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த சார்ட் தேட்ஸ் இட் அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்டன்ட் திங் நான் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன் ஸோ அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன் காயின் வந்து நெம் ஸோ நெம் வந்து டூ தௌசண்ட் செவன்ட்டியில் பயங்கரமான க்ரேஸ் இருந்த காயின் அண்ட் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு ஸோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் வீக்லியில் பார்ப்போம் அண்ட் அதாவது டைம் பீரியட் பார்த்தா நமக்கு தெரியும் எப்படி எப்படி ஆல் சீசன் எப்படி இருக்கும் எப்படி இந்த ஹோல் புல் மார்க் எடுக்குங்கிறத நான் இது கிளியராக சொல்லிடுறேன் ஸோ டூ தௌசண்ட் செவன்டீன் சைக்கிள் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மேபி வி ஆர் சீங் இது வரைக்கும் பா பார்த்து பார்க்கல மூமெண்ட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மேபி நாம் வந்து இப்போ எந்த இடத்துல இருக்கலாம்னா ஓகே இப்போ நான் அந்த சார்ட் எப்படி வச்சுருக்கேன் இதுவும் பேரபாலிக் மூமெண்ட் தான் ஸோ இது வந்து டூ ஹாவிங் வந்து மே டூ ஹாவிங் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இருந்துச்சு ஹாவிங் அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ பிட் பிட்காயின் வந்து ஆல் டைம் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபெப்ரவரி நினைக்கிறேன் ஃபெப்ரவரி ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீனில் ப்ரேக் பண்ணிச்சு ரைட் அரௌண்ட் ஃபெப்ரவரி ஃபெப்ரவரியில் பிரேக் பண்ணிச்சு ப்ரேக் பண்ணதுக்கப்புறம் பிட் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணி ஒரு அப்போ ரஜெக்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சைட்வைஸ் கொடுத்துருந்துச்சு அந்த டைம் பார்த்தீங்கன்னா அல் காயின் ஸ்டார்டர் டு மூவ் ஸோ அல் கோயின்ஸோட மூமெண்ட் தான் ஃபஸ்ட் இன்ஷியலாக வீக்லியில் பார்க்குறோம் ஸோ வீக்லியில் நம்ம இதே இதை இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட் உனக்கு பார்த்தேன்னா ஸோ ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதே தானே வீக்லி கேண்டில் போகிறேன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து த்ரீ கேண்டில்ஸ் தான் வந்துருக்கு ஸோ இது வரைக்கும் சைட் பஸ் வந்து இப்போ தான் த்ரீ கேண்டில்ஸில் ஸ்டார்ட் ஆகுது விச் இஸ் இனிஷியல் ஸ்டேஜ் இனிஷியல் பேரபோலிக் மூவ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஒன் டி த்ரீ கேண்டில்ஸ் ஸோ அதே இதை நான் இங்கே பார்ப்போம் இங்கே கிட்டத்தட்ட அந்த மூவ் எப்படி இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சைட் பைஸ் மூவ்மெண்ட்டில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் பேரபுலாக ஸ்டார்ட் ஆகுது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒரு த்ரீ கேண்டல்ஸ் தான் நம்ம இப்போ காட்டானோம் ஸ்டார்ட் ஆயிருக்கு மேபி வி ஆர் அட் திஸ் ஏரியா இந்த ஏரியாவில் இருக்கலாம் இல்லை இந்த ஈவன் இந்த ஏரியாவில் கூட இருக்கலாம் மேபி வந்து பம்ப் வந்து இப்போ வந்து ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு பம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பம்ப் ஸோ ஓகே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பம்ப் கார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து ஓகே ஒரு டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ் டூ ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஏரியாவிலேருந்து நம்ம டூ ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்கிட்டோன்னா திஸ் ஓகே இந்த ஏரியாவில் வரும் மேபி இப்போ நம்ம வந்து அல்கான்சியஸ்டில் இந்த ஏரியாவில் இருக்கலாம் ஸோ அல் இப்போ பார்க்கும்போது நமக்கு இதுவே பாரபலிக் மூவ் மாதிரி இருக்குது அப்படி தானே இதுவே ஒரு ட்ராப் கீழே வந்துற மாதிரி இருக்குது பட் அட் த சேம் டைம் நான் இப்போ இந்த சார்ட்டை கீழே கொஞ்சம் கொண்டு வரேன் நான் இங்கே சொன்னேன் நான் சொன்ன இடம் இங்கே இருக்குது நான் ஜூம் பண்ணி காமிச்சனால எப்படி இருந்துச்சு சார்ட்டு மாதிரி தான் இப்போவும் கார்டானோக்கு இருக்குது பிகாஸ் நம்ம கார்டானோ இன்னும் ஒரு பெரிய மூமெண்ட் பார்க்கல ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கும்போது இது வந்து பெரிய மூமெண்ட் ஆகும்போது இது சின்னதாயிடும் அதான் அது நான் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் இது வந்து பெருசாக மூவோ மூமெண்ட் கொடுக்கும்போது இதெல்லாம் சின்னதாகிட்டே இருக்கும் ஸோ தேட் சமேஜ் திங் அந்த அல்கான்ஷியஸ் எப்படி இருக்குங்கிறது ஸோ இப்போது மேபி வி ஆர் அட் திஸ் ஏரியா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஃபிஃப்டி பர்சன்ட் கெய்ன் ஸோ இனிஷியல் கொஞ்சம் நேரத்துலருந்து டூ ஃபிஃப்டி பர்சன்ட் கெயின் மேபி நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் கெயின்னு வைக்கலாம் மேபி இந்த ஏரியாவில் ஓகே ஸோ இந்த ஏரியா நம்ம வந்து மேபி இந்த ஏரியாவில் இருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேன் ஸ்டில் அந்த ஆல்கான் சீசன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒரு ஹியூஜ் மூமெண்ட் ஃப்ரம் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் கேன் ஸோ இது ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆக்சுவலாக ஸோ இது எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஹியர் எடுத்துக்கிட்டால் ஏப்ரல் ஸோ ஏப்ரல் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து இந்த ஹைப் வந்து மே ஏப்ரல் டு மே கரெக்டாக ஒன் மந்த் ஒன் மந்த் எடுத்துருக்கு ஸோ ஒன் மந்த் ஆஃப் அல்கான்சீசன் மூமெண்ட் அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் பட் அந்த டிராப்பும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ட்ராப் ஸோ இதை தான் நான் சொன்னேன் செவன்ட்டி பர்சன்ட் ட்ராப் அண்ட் இதுவும் அது கீழே வரல நமக்கு இந்த பிரைஸ் கிட்டே வரல ஸோ செவன்ட்டி பர்சன்ட் ட்ராப் அதுக்கப்புறம் ஃபர்தர் செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து அகெயின் பம்ப் ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே ஒரு ஹோல் புல் மார்க்கெட் புல் மார்க்கெட்டுங்கிறது நான் சொன்ன இந்த ஹாவிங் டேட் அது ஹாவிங்க்கு முன்னாடி ஹாவிங் டேட்லேருந்து இருந்து ஹாவிங் டேட்லேருந்து இந்த இது வரைக்கும் ஹாவிங் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஸோ ஒன் அண்ட் ஹாஃப் கிட்டே இருக்கும் புல் மார்க்கெட் ஸோ ஹாவிங் டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் புல் மார்க்கெட் விச் இஸ் அரவுண்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஸோ இப்போ இது இதில் பார்க்கும்போது நமக்கு சின்னதாக தெரியுது பட் இந்த இதுவே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் இயர் ஸோ ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி மேலே அப் அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மே ஜூன் ஜூலை மே ஜூன் ஜூலை கிட்டத்தட்ட மூணு மாதம் மேயோட எண்டு அப்புறம் மேலேருந்து ஜூன் டுவெண்ட்டி டூ ஒன் மந்த் ஜூலை டென் ஜூலை டென் வரைக்கும் ட்ராப் கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆஃப் சைட் வேஸ் மூமெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் கரெக்ஷன் அதுக்கப்புறம் தென் பம்ப் தென் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ அந்த இடத்துல இருந்து அகெயின் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கர அந்த டிப்ஸ் ஸோ டிப் வாங்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது ஒரு இது ஒரு அப்போ ட்ரஜெக்ட்ரி அடுத்து ஒரு ட்ராப் ஸோ இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணி இங்கே புக் பண்ணலாம் புக் பண்ணலாம் மேபி அது பட் அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து எப்படி சொல்கிறது இங்கே புக் பண்ணி அடுத்து வந்து டிராப் இருக்கும் அது அந்த இந்த இதை வந்து பிக் பண்ணுறது கஷ்டம் இந்த இதான் இல்லை இதுக்கு மேலே போகுங்குமாங்கிறது அதை கரெக்டாக பிக் பண்ணி எடுக்க கஷ்டம் பிகாஸ் இங்கே வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ட்ராப் கொடுத்து திருப்பி ஆகுது அதுக்கப்புறம் ஏறி இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிரைப் பிடிக்க ஃபார்ட்டி பர்சன்ட் ட்ராப் கொடுத்துருக்கு ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் ட்ராப் அப்புறம் நம்ம என்னப்போ ஒரு முடிச்சுட்டு வந்து இங்கே வித்திருப்போம் அடுத்த ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஒரு கிட்டத்தட்ட அந்த ஃபார்ட்டி பர்சன்ட்லேருந்து அடுத்த ஒரு டூ ஃபிஃப்டி பர்சன்ட் போயிருக்கு ஸ்டூஃப்ட் அடுத்த ஒரு அப் கீழே வந்திருக்கு திருப்பி மேலே போயிருக்கு ஸோ இது வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் ட்ராப் ஸோ இந்த இதில் புக் பண்ண இந்த இதில் கவர் பண்ணுறத விட இதில் ஓகே யூ வில் கெட் ஹியூஜ் கெய்ன்ஸ் அதுக்கப்புறம் இந்த ட்ராப் நம்ம கண்டுபிடிக்க கஷ்டம் ஒரு டிராப் இருக்கும் ஓகே இந்த ட்ராப்பில் அக்யுமிலேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம் அடுத்த ஒரு அப்ரோட் ரெஜக்டரி ஸோ அடுத்த ஒரு அப்போட் ட்ரெஜெக்ட்ரி வந்து இதை விட அடுத்த ஒரு கெயின் ஸோ கீழே ட்ரா கீழே அக்யுமிலேட் பண்ணதுலாம் அடுத்த ஒரு கெயின் விச் இஸ் கிட்ட கிட்ட கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்கும் எடுத்திருக்கு த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் அரௌண்ட் எயிட் மந்த்ஸ் ஆச்சு அகெயின் ஒரு ட்ராப் டிசம்பர் வரைக்கும் நவம்பர் வரைக்கும் டிசம்பரில் தான் வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிட்காயின் மேக் பண்ணிச்சு ஸோ நான் சொன்னாலே ஆல் டைம் ஹை ஜஸ் டுவெண்ட்டி எக்ஸ் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் போச்சு இங்கே வந்து நம்ம வந்து மேபி செப்டம்பர் டு அக்டோபர் அந்த ரேஞ்சில் நடக்கலான்னு வாய்ப்பு இருக்குது அண்ட் நம்ம நிறைய ஆன்சன் மெட்ரிக்ஸ் பார்க்கலாம் அட் சேம் டைம் பிட்காயினோட ஓவரால் ஒரு ஒன் லேக் டாலர்ஸ் மேலே போக ஆரம்பிக்கும் நமக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன் லேக் டூ லேக் டாலர்ஸ் போகாமல் போகுதுக்கு மேலே போகும்போது பிகாஸ் ஒன் லேக் அந்த டிசம்பருக்கு அப்புறம் என்ன பண்ணா டிசம்பருக்கு அப்புறம் பிட்காயின் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கும் ஒன் வீக்கு அப்புறம் டிசம்பர் அந்த ஒரு ஒன் வீக்கு அப்புறம் தான் ஆல்காயின்ஸ் பம்பிங் இருக்கும் நிறைய ஆல்காயின்ஸ் அது கூட பம்ப் ஆகும் பட் அந்த டாப் அவுட் கடைசி ஒரு பெரிய கேண்டல்ஸ் வரும்ல கடைசி அந்த பரபலிக் எண்ட் கேண்டல்ஸ் அந்த கேண்டலோட மூமெண்ட் பார்த்திங்கன்னா ஆல்காயின்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா பிட்காயின் டாப் அவுட் ஆகி அடுத்து ஒரு ஒன் வீக் கழிச்சு தான் அது வந்து டாப் அவுட் ஆகும் ஆல்கோயின்ஸ் எல்லாமே ஒன் வீக் கழிச்சு டாப் அவுட் ஆகும் ஸோ அப்படி தான் இருக்கும் டூ செவன்டீனில் அப்படி தான் இருந்துச்சு ஸோ நமக்கு டாப் அவுட் ஆ இங்கே இதில் பார்த்து தெரியும் நமக்கு டாப் அவுட் ஜேன் இதில் ஜான்ல இருந்துருக்கு பட் பிட்காயின் டாப் அவுட் ஆச்சுன்னா டிசம்பர் செவன்டீன்கிட்ட டிசம்பர் எயிட்டீன் இந்த ஒரு அதாவது ரெண்டு கேண்டில் முன்னாடி டூ வீக்ஸ் கேண்டில் முன்னாடி டூ வீக்ஸ் முன்னாடி வந்து பிட்காயின் டாப் அவுட் ஆயிடுச்சு டாப் அவுட் ஆகிட்டு பிட்காயின் லேட்ட இறங்க ஆரம்பிச்சிடுச்சு இறங்க டா பிட் பிட்காயின் இறங்க ஆரமிச்சிட்டு அதுக்கப்புறம் அல்காயின்ஸ் வந்து கரெக்டாக டூ வீக்ஸ் கழிச்சு அடுத்து கடைசி ஒரு ரெண்டு கேண்டில் வச்சு டாப் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹோல் பியர் மார்க்கெட் ஸோ இது வந்து த்ரீ இயர்ஸ்க்கு ஒரு நடக்கக்கூடியது ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இங்கே புக் பண்ணலாம் அதுக்கப்புறம் இங்கே ட்ரா பண்ணலாம் அதெல்லாம் வந்து கஷ்டம் கரெக்டாக வந்து இது பண்ணுறது கஷ்டம் ஸோ பெஸ்ட் ஹோல்ட் அன்டில் எண்ட் ஆஃப் புல் மார்க்கெட் ஸோ எண்ட் ஆஃப் புல் மார்க்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் பர்சன்டேஜ் ஆஃப் கெயின் பார்த்தீங்கன்னா நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ் பட் அதோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் அப் ஸோ நாட் ஃபோர் எயிட் அதோட அதிகமாக இருக்குது சரி நான் வந்து இந்த இப்போ இருக்க க்ரீனில் இருந்து இருக்கேன் நம்ம இப்போ இருக்க ஸ்டேஜ்லேருந்து நான் கம்பேர் பண்ணுறேன் ஸோ விச் இஸ் டென் தௌசண்ட் பர்சன் அப் டென் தௌசண்ட் பர்சன்ட் கெய்ன் ஸ் டென் தௌசண்ட் பர்சன் நான் ப்ரைஸ் வைஸ் பார்த்தோன்னா நான் ப்ரைஸ் வைஸ் பார்த்தோன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டாலர்ஸ்னு எடுத்துக்கலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டாலர்ஸ்லேருந்து இட் மேட் ஆல் டைம் ஹை ஆஃப் டூ டாலர்ஸ் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ இன்டூ டென் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ இன்டூ டென் பாயிண்ட் டூ இன்டூ டென் டூ டாலர்ஸ் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் எக்ஸ் ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ இன்டூ ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா டூ டாலர்ஸ் கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் எக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து இந்த லெவலில் இருந்து ஹண்ட்ரட் எக்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா டூ எக்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு இதான் ஹோல் புல் மார்க்கெட்டோட அல்கான் சீசன் அல்கான் சீசன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அல்கான் சீசன் இப்போ அட் ஆல்ரெடி அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு அட் திஸ் இந்த மேபி வி ஆர் அட் திஸ் ஏரியா ஸோ இந்த இதெல்லாம் வந்து கடைசி எண்டில் வந்து இப்போ ஹியூஜாக இருக்கும் அடுத்த ஒரு ட்ராப் இருக்கும் அடுத்த ஒரு ட்ராப் இருக்கும் பட் எண்ட் வில் பி ஹேவிங் அனதர் ஒரு அப்போ ட்ரெஜக்ட்ரி ஸோ ரெண்டு ஒரு புல் இருக்கும் ரெண்டு அப்போ ட்ரெஜெக்டரி இருக்கும் அந்த ரெண்டு ட்ரெஜெக்டரியும் யூட்லேஸ் பண்ணால் ஹியூஜ் கேம்ஸ் இருக்கும் தட்ஸ் ஏ மேஜர் திங் ஸோ நான் வி ஆர் அட் தி ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்திருப்போம் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய பெரிய கேண்டல்ஸ்லாம் வரதுக்கு வரும் அதிகமான சான்சஸ் இருக்குது ஸோ இதான் நான் சொல்கிறது ஆல்ரெடி இந்த ஏரியா தான் பெஸ்ட் அக்யூமிலேஷன் சோன் இங்கெல்லாம் அக்யுமேட் பண்ணியிருந்தா ஸோ ஹியூஜ் ஸோ ஆல்ரெடி இதுவும் இப்போ அக்யுமேஷன் சோன் தான் முடிஞ்ச அளவுக்கு அக்யுமேட் பண்ணால் இன்னும் கேம்ஸ் இருக்கும் ஃப்ரம் ஹியர் மேபி இதே மாதிரி ஒரு கெயின் கொடுக்கலாம் தௌசண்ட் கெயின் தௌசண்ட் பெர்சன்ட் கெயின் கொடுக்கலாம் இட்ஸ் ஹியூஜ் ஸோ தட்ஸ் அ மேஜர் திங் அபவுட் அல் சீசன் அண்ட் அல்கான் சீசன் இப்படி தான் இருக்கும் ஸோ இதை தான் நான் வந்து என்ன மேஜராக சொல்கிறதுனா எண்ட் ஆஃப் மார்க்கெட் எண்ட் ஆஃப் ஃபுல் மார்க்கெட்னா இங்கேருந்து நான் இந்த ஸ்டே நம்ம வி ஆர் அட் தி ஸ்டேஜ் வி ஆர் மேபி இங்கே இருக்கும் வி ஹாவ் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் டு ட்ராவல் சிக்ஸ் டு இல்லை கிட்டத்தட்ட செப்டம்பர் நைன் மந்த்ஸ் எயிட் எயிட் டு டென் மந்த்ஸ் டு ட்ராவல் ஓ எயிட் டு டென் மந்த்ஸ் ஆஃப் ட்ராவல் இருக்கு புல் மார்க்கெட் ட்ராவல் ஸோ ஃபுல் ஆஃப் புல் மார்க்கெட் ட்ராவல் யூட்டிலைஸ் பண்ணால் அந்த கெயின்ஸ் வில் பி ஹையர் ஸோ தட்ஸ் அ மேஜர் திங் இதான் மேஜர் நான் கவர் பண்ண நினச்சி தான் அல்கான்ஷியஸ் நான் சொல்ல நினைச்சது அண்ட் சேஞ்சிங் ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் டொடென்ஷியல் ப்ராஜெக்ட் இந்த கிரிப்டோ மார்க்கெட் சேஞ்சிங் இல்லாட்டா ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸோட யூஸே இல்லாமல் இருக்கும் ஸோ சிந்தெட்டிக்ஸ் நெட் இந்த மாதிரி சேனிங் சேஞ்சிங்லாம் இல்லை ஸோ சேஞ்ச்லிங் ஒன் ஆஃப் த இம்பார்டன் அதுக்கப்புறம் அதே அரக்கில் ஒரு பெப்சி சாரி கோக் அடுத்து ஒரு பெப்சின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் ப்ரோட்டோக்கால் ஸோ நைஸ் ப்ராஜெக்ட் ரெண்டுமே இது நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ தேட்ஸ் ஆல் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் சேனல் டு சப்போர்ட் சேனல் அண்ட் உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் த சேம் டைம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து கொண்டு சேர்க்கும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை வந்து மேபி வந்து இது இதை பற்றி கிரிப்டோ பற்றி நிறைய தெரியும் நினைக்கக்கூடியவங்க முடியவங்க மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட் த சேம் டைம் அவங்க அவங்க வந்து கிரிப்டோஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதனாலையும் பிரைஸ் பம்ப் ஆகும் ஸோ இதுதான் மேஜர் திங் ஸோ தேட்ஸ் அ மேஜர் திங் டபுள் பெனிஃபிட் நம்ம சொல்லலாம் I'll see you guys in another video of Crypto with Crypto them and under the signing of Crypto them. See you guys.